நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்க மத்தியில வாசம் பண்ணுறீங்க, எங்க மத்தியில உள்ளாமை வர்றீங்க, எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை காட்டிலும் ஆண்டவரே ஒரு நாளில நீர் இருக்கிற வண்ணமாகவே உங்களை தரிசிக்க போகிறோமே, அது எவ்வளவு பெரிய சாக்கியம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே நீர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதற்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறதே. எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு உள்ளே இருந்தும் எங்களுக்கு வெளியே இருந்தும் எழுப்புகிற சகல அசூசிகளும் சகல அசுத்தங்களும் சகல சத்தினுடைய வஞ்சகங்களும் அழிக்கப்பட்டவர்களாக வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சுயத்திற்கு மறித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படைய வேண்டுமே. இந்த காலை நேரத்தில் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை போல உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவர்களாக எங்களை மாற்றினேன் ஆண்டவரே. அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கனி செடி something.
உம்மை போல உழையற்றவர்களாக ஆண்டவரே வாழ்வதற்கு எங்களிடத்தில் எதெல்லாம் தடையா இருக்கிறப்பா அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க, அதெல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, உணர்த்து வைங்க. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவரே அந்த சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்க மாட்டவரே, அந்த சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்க மாட்டவரே. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் உச்சரிப்பை பரிசுத்தமாய் காக்கப்படும். அநீதி நிறைந்த உலகத்துல, அசுத்தம் நிறைந்திருக்கிற உலகத்துல, உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கல்வாரி திருதத்தம் ஒரு விஷயம் கூட எங்களை கருவட்ட மாட்டவரே, எங்களை பரிசுத்தமாக்க மாட்டவரே.
சதா காலங்களிலும் செய்யப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.